வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பட்டறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அதனை பார்த்தும் அதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக மத்திய பாஜக அரசை விமர்சித்து பல்வேறு விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறார். இதுகுறித்து விரிவாக அலசுவதற்காக எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய உரையின் சாராம்சம் என்ன? இதற்கு முன்பு நடந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திலையும் பாஜகவை வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒருமித்த புள்ளியில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கறதான் அவருடைய முக்கியமான வலியுறுத்தலாக இருந்தது. இந்த முறை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரெண்டு முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, வடமாநில மக்களுடைய ஆதரவையும் பாஜக இழந்து விட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவா வட இந்தியா தென்னிந்தியான்னு பார்க்கிற போது வட இந்திய மக்கள் பாஜகவுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை எதிர்கட்சிகளும் இருக்கு, பாஜகவுக்கும் இருக்கு. இந்த முறை முதலமைச்சருடைய பேச்சுல வடமாநில மக்களுடைய ஆதரவையும் பாஜக இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிரான நிலையில தான் இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா போன்ற பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு. ஆனா வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கு. இதைத்தான் இப்ப வலியுறுத்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதலமைச்சர், வட மாநில மக்களுடைய ஆதரவையும் பாஜக இழந்துருச்சு அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளணும் அப்படிங்கறதான் திமுகவுடைய மூத்த தலைவர், மறைந்த தலைவர் திரு கருணாநிதியுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம், அந்த கனவை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டு முக்கியமான செய்திகள், ஒன்று பாஜகவுக்கு வடமாநில மக்களுடைய ஆதரவு இல்லைங்கிற ஒரு செய்தியும், தமிழ்நாட்டில் ஏன்னா அவங்க 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வருகிற போது நிர்ணயிச்சிருந்தாங்க. 2021 வரைக்கும் நாங்கள் எங்களுடைய எல்லா திட்டங்களும் எல்லா தொலைநோக்கு பார்வைகளும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய எல்லா அம்சங்களும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை திமுக தொடர்ந்து நிரந்தரமாக ஆள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத இந்த முறையும் அவர் கட்சியினர்கிட்ட வந்து வலியுறுத்தி இருக்கிறார். வரக்கூடிய இடர்பாடுகள் அனைத்தையும் நாங்க வந்து எதிர்கொள்றேன், நான் வந்து அதை கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் எதிர்கொள்றேன். கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தையுமே கட்சியுடைய தொண்டர்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கிறார். ஆனந்தி, குறிப்பாக நீங்களே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, வடமாநில மக்களின் ஆதரவையும் பாஜக இழந்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. எதை வைத்து இந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைக்க காரணம்? அவர் சமீபத்தில் இப்ப குறிப்பிட்டு பேசியிருக்கிற விஷயத்திலிருந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மணிப்பூரில் நடந்த கலவரம் வன்முறையை வந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு மணிப்பூரில் ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் அதே மாதிரி மத்தியில் ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளல. நிதியமைச்சர் வந்து மணிப்பூர் விவகாரம் குறித்தெல்லாம் பேசாதது, அது குறித்தெல்லாம் கண்ணீர் வடிக்காதது ஏன் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறார். அதுக்கப்புறமாக ஹரியானா கலவரம் நம்ம பார்த்தோம், வன்முறையை பார்த்தோம். அந்த மாதிரியான தொடர்ந்து நடக்கக்கூடிய மணிப்பூர், ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய கலவரம் வன்முறை போன்ற விஷயங்கள் மத்திய அரசுக்கு எதிரான மனப்பான்மையை தோற்று வைத்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் நம்புவதாக அவருடைய பேச்சின் சாராம்சத்திலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அது வடமாநில மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க, அதுவும் தொடர்ந்து நரேந்திர மோடி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கிறதான் பாஜகவும் நம்புறாங்க. அந்த மாதிரியான மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மூலமாக நம்ம நிரந்தரமாக ஆட்சியை தக்க வைக்க முடியும் அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே 2014 தேர்தல், 19 தேர்தல், அதுக்கப்புறம் வரக்கூடிய 2024 தேர்தல், இந்த எல்லா தேர்தல்கள்லையுமே ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் நாடாளுமன்றத்தில் பெறக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக உயர்ந்து கொண்டே தான் போகுது. கடந்த 2 தேர்தலில் நம்ம பார்க்கிறோம். இந்த முறையும் அவங்க பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் அவங்க வந்து அதிகமான இடங்களை பெற முடியுங்கிறத நம்புறாங்க. இதை எதை வச்சு அவங்க வந்து நம்புறாங்க அப்படின்னா, இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து குறிவச்சுதான் அவங்க வந்து நம்புறாங்க. அதைத்தான் இப்ப வந்து முதலமைச்சரும் சுட்டிக்காட்டுகிறார். உங்களுக்கு வந்து இந்த மாநிலங்கள்ல ஆதரவே இல்லையே அப்படிங்கறத வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதைத்தான் வந்து அவர் முக்கியமான விஷயமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்தி, மக்களவையில் பிரதமர் மோடி பேசியும் போது கூட ரொம்ப அவங்க கான்பிடண்டா பேசியிருந்தாங்க. அடுத்ததுமே நாங்க தான் வருவோம், பாரதிய ஜனதா தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப கான்பிடண்டா பேசியிருந்தாரு. ஆனா ஹரியானா மற்றும் மணிப்பூர் நிலவரம், இந்த ரெண்டு விவகாரமுமே வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மீதான ஒரு நம்பிக்கையை இழக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு பாஜக இழந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படிதான் இருக்கா? சிறுபான்மை மக்கள்கிட்ட அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கா, சிறுபான்மை மக்கள் அந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இருக்காங்கிறத நம்ம வந்து தேர்தல் சமயத்தில் தான் நம்ம வந்து அதை அறுதியிட்டு கூற முடியும். பத்திரிகையாளர் திரு ஷபீரும் இணைப்பில் இருக்க, ஷபீர் வணக்கம்.
வணக்கம் கார்த்தி. ரெண்டு முக்கியமான செய்தி அவர் வந்து குறிப்பிட்டார். ஒன்று, ரொம்ப பலமா பாஜக இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த வட மாநில ஓட் பேங்க் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அந்த மக்களுடைய நம்பிக்கையே பாஜக இழந்திருக்கு அப்படிங்கறதையும் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். இன்னொன்று, தமிழ்நாட்டில் நாங்க தான் நிரந்தரமா ஆள போறோம் அப்படி ஒரு கனவை வந்து முன்னாள் முதல்வர் திமுக உடைய தலைவர் மறைந்த தலைவர் திரு கருணாநிதி கனவு கண்டார், அந்த கனவை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறார். நம்ம மொதல் விஷயத்தை பேசிட்டு ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். வட மாநில மக்களுடைய நம்பிக்கையையும் பாஜக கலந்திருக்கு அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆசையாக விருப்பமாக இருக்கா, இல்ல உண்மையிலே யதார்த்த நிலையாக இருக்கா? அதாவது கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியில இருக்கு, பாஜக சொன்ன எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்களா, அதை நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னா நிறைவேற்றவில்லை அப்படின்றதுதான் வந்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. வட இந்தியாவிலும் சரி, உங்களுக்கு குறிப்பா 2-3 தேர்தல்கள் வரப்போகிறது. ஒண்ணு வந்து மத்திய பிரதேஷ், இன்னொன்னு வந்து ஹரியானா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர். இந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்ற அடிப்படையில, ராஜஸ்தான் கூட எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அமையும் அப்படின்றதுதான் வந்து கள நிலவரமாக இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில தான் முதலமைச்சர் வந்து அவருடைய கருத்துக்களை பேசுறாரு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஹிந்தி ஹாட்லைன் சொல்லக்கூடிய பகுதிகளில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு பீகார்ல நிலவரம் என்பது மாறி இருக்கிறது. பீகார்ல பாஜக ஒரு புறம், மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் இன்னொரு புறத்துல நிக்கிறாங்க அப்படின்னும் போது கள நிலவரம் என்பது மாறி இருக்கு, மக்களுடைய மனநிலை என்பது மாறி இருக்கு. சோ இது மாநிலத்துக்கு மாநிலமாக வருகின்ற 2024 தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு கேள்வி. என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்னதுல இருந்து மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாங்க, பாஜக எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ கெஜ்ரிவாலோ நிதிஷ்குமாரோ ஜெயிக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்னு வருகிற போது அங்க மோடி தான் ரொம்ப வீரியமா நிக்கிறாரு. 2019 அதைதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒருவேளை பாஜகவுக்கு எதிரான மனப்பான்மையில மனநிலையில முடிவுகள் இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது இதேதான் அங்க பிரதிபலிக்கணும்னு கட்டாயம் இல்லை இல்லையா? நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கள நிலவரம் என்பது மாறி இருக்கிறது. 10 ஆண்டு பாஜக ஆட்சி செய்திருக்கிறது அப்படின்னும் போது மக்கள் மீது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றத நீங்க முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது. குறிப்பா பாத்தீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஜகவுடைய செயல்பாடுகள் கடந்த சில வாரங்கள் மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டா கூட, பாஜகவுடைய செயல்பாடுகள், பாஜக அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அவசரம் என்பது தெரிகிறது, ஒரு பதற்றம் என்பது தெரிகிறது அப்படின்றது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. குறிப்பா சொல்ல போனோம்னா, பிரதமர் 3 முறை வந்து பிரதமர் வந்து நாம தான் ஆட்சிக்கு திரும்பி வரப்போறோம் அப்படின்னு 3 different பிளேசஸ்ல அவர் பேசியிருக்காரு. 3 முக்கிய வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவர் மறுபடியும் அதையே தான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறார் அப்படின்னும் போது, பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த நரேட்டிவ் அவங்க வந்து உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு ஹரியானாவிலேயே வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் வந்து இப்ப பாஜகவோட இல்ல, பாஜகவோட இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து சிறு சிறு கட்சிகளா இருக்கு. அதிமுகவை தவிர மாநில கட்சிகள்ல எந்த பெரிய கட்சி பாஜகவோட இன்னைக்கு இருக்கு? 2014 2019 இருந்த கூட்டணி கட்சிகள் வந்து இன்று பாஜகவுடன் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது. பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து இந்தியா அலையன்ஸ், இந்தியா கூட்டணியோட இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு தேர்தல்ல இந்தியா அலையன்ஸும் வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க மாறி இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணி அவங்க உருவாக்குனதுக்கு பிறகு, அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறியதுக்கு பிறகு, பாஜகல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பிரதமர் உட்பட இந்தியாவை அட்டாக் பண்ணி தானே பேசுறாங்க, இந்தியா கூட்டணியை அட்டாக் பண்ணி தான் பேசுறாங்க, அது தீவிரவாத குழுக்களோட வந்து தொடர்பு படுத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது, நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த நரேட்டிவ்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல பாஜகவுடைய நரேட்டிவ்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் தான் வந்து கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து மாநில வாரியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு கான்பிடென்டா இருக்காங்க, நம்மளால வந்து ஸ்டேட் லெவல்ல ஒரு நரேட்டிவை வந்து பாஜகவுக்கு எதிராக செட் பண்ண முடியும், பாஜகவை தேசிய அளவில் தோற்கடிக்க முடியும்னு நம்பிக்கையோட இருக்காங்க. நன்றி, நன்றி ஷபீர், இணைப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பாஜக உடைய தலைவர் பேராசிரியர் திரு சீனிவாசன் இணைப்புல இருக்கா சார், வணக்கம். வணக்கம். வழக்கமா பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஓட் பேஸ்ங்கிறது வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஓட்டு தான், வாக்கு தான், அதுவே இப்ப இல்ல, அவங்களுடைய செல்வாக்கையே பாஜக இழந்துடுச்சு
ஆனா ஒப்பீட்டளவுல தென் மாநிலங்கள்ல ஏற்கனவே பாஜகவுக்கு மனநிலையில இருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல பாஜகவும் ஆட்சி பொறுப்புல இல்லாத ஒரு சூழல். இப்ப ஏற்கனவே இருக்கிற வட மாநிலங்கள்லயும் ஒரு அங்க ஒரு சின்ன சின்ன சலசலப்புனா எப்படி நீங்க எதிர்பார்க்கிற பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை பெற முடியும்? எதை வச்சு சொல்கிறார் ஐயா முதல்வர்? வட மாநிலங்கள்ல பாஜக பலவீனப்பட்டு விட்டது என்றதுக்கான தரவுகள் என்ன? மணிப்பூர் கலவரத்தை சொல்றாரு, ஹரியானா கலவரம் சொல்றாரு, அதை கட்டுப்படுத்தல மத்திய மாநில அரசுகள்னு சொல்றாரு, அது குறித்தெல்லாம் பேச மாட்டேன்றாங்கன்றாரு. அதெல்லாம் ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணாதா? இல்ல, நான் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். இது ஜோசியத்தை தாண்டி இதுக்கு ஒன்னும் இதுக்கு அர்த்தம் இல்ல. நிச்சயமாக வடக்கு நடக்க போகின்ற இந்த 3-4 சட்டமன்ற தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும், எந்த சந்தேகமும் இல்ல. ராஜஸ்தானையும் காங்கிரஸ் கட்சி இழந்துவிடும். தெற்க வலுவான கூட்டணிகள் இன்னும் அமைப்போம். எங்க தெற்க இருக்கக்கூடிய பல முக்கியமான கட்சிகள் வந்து இன்னும் இந்தியா கூட்டணி பக்கம் போகல. உதாரணத்துக்கு மதசார்பற்ற ஜனதாதளம் போகல, ஒரிசால பிஜு ஜனதாதள் போகல, ஜெகன்மோகன் ரெட்டி போகவில்லை, சந்திரபாபு நாயுடு போகல. இவங்க எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்க, தேர்தலுக்கு முன்னதாக என்ன முடிவு எடுப்பாங்கன்றதுலாம் தெரியாது. அதனால அவங்க ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருக்கிறதே என்றெல்லாம் கூட அவர்கள் மிதப்பில் இருந்துட வேண்டாம். மறுபடியும் இன்னைக்கு கூட டைம்ஸ் நவுல இருந்து இன்னொரு ஒரு சர்வே நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு வந்திருக்கு ரிசல்ட். அதன்படி பாரதிய ஜனதா கட்சி இப்போது தனியாக இருந்தால் கூட 320 இடங்கள் பெறும் அப்படின்னு அந்த சர்வே முடிவுகள் தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 380 இடங்கள் வரைக்கும் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த தரவும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறார். இது போன்ற சர்வே முடிவுகள் வர வரதான் திமுக தரப்புல பதட்டம் அதிகமாகிறது, எதிர்கட்சிகள் கூட்டணி தரப்புல பதட்டம் அதிகமாகிறது நினைக்கிறேன். அதே சமயம் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் நாங்க கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம்னு. கலைஞர் காலத்திலே அது கனவுங்க. ஒரு முறை ஆட்சிக்கு வந்த கலைஞர் மறுமுறை ஆட்சிக்கு வந்த முடிந்ததில்லை என்பதுதான் தமிழக வரலாறு. திமுக 2வது முறை அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கா? எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது 3 முறை ஹாட்ரிக் அடித்தவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையார் 2 முறை அடுத்தடுத்த தேர்தல்கள் முதல்வர் ஆனார். திமுக அப்படி ஜெயிச்சிருக்கா? கலைஞர் தலைமையில் இருக்கிற திமுக 2 அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிற அடிப்படையில பாஜக இதுக்குள்ள ஊடுசால் போட்ட ஊடகங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மறுபடி நாங்கள் திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவோம்னு. எனது கேள்வி ரொம்ப எளிமையானது. 2 முறையாக திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு, குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்கள் வந்த பிறகு வந்த வரலாறு இருக்கா? கலைஞர் காலத்திலேயே கனவு, அந்த கனவு எப்படி ஸ்டாலின் காலத்தில் நிறைவேறும்? வாய்ப்பே இல்லை. மீனவர்கள் வந்து இன்னும் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாருங்க முதலமைச்சர். என்ன தரவு? 10 ஐக்கிய ஆட்சியில திமுக அங்கம் வகித்த ஆட்சியில தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள எண்ணிக்கை 840. நாங்க வந்து ராமேஸ்வரத்துல 800 மீனவர் கொல்லப்பட்ட போது கொதித்தெழுந்து போய் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் சுஷ்மா சுவராஜ் அவர்களை அழைத்து அந்த மிக பிரம்மாண்டமான இரங்கல் கூட்டத்தை நடத்தினோம். மீனவர்களுடன் இருக்கிறோம் என்று நாங்கள் காண்பித்தோம். அதுவே 800 மீனவர். 840 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் ரொம்ப வசதியா மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு என்னங்க சம்பவம்? இன்னைக்கு வந்து கடல்ல கைது செய்யப்படலாம், படகுகள் பண்ணலாம், உடனடியாக மீட்கப்படுகிறார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்கள் கூட உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு ஜெய்சங்கர் அவர்களே தலையிட்டு உடனடியாக மீட்டுக் கொண்டு வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வடிகட்டிய பொய்களை மாத்திரமே, புழுகு மூட்டைகளை மாத்திரமே வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிற கட்சி திமுக. நன்றி, நன்றி சார். இணைப்பில் இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைகைச்செல்வன் இணைப்பில் இருக்கா சார்? வணக்கம். வணக்கம். வடகிழக்கு மாநில மக்களுடைய செல்வாக்கையே பாஜக இழந்துடுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். நீங்க பாஜக உடனான கூட்டணியில் இருக்கிறீங்க. அடுத்த முறை பிரதமரே மீண்டும் கொடியேற்றணும் அப்படின்னா திரு தம்பிதுரை ஆசைப்படுறாரு. அந்த கனவு நனவாகுமா அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் நிரந்தரமா ஆட்சி பொறுப்புல இருக்கணும்னு திரு கருணாநிதி ஆசைப்பட்டார், அந்த கனவையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு மீண்டும் வருவதும் சாத்தியமாகுமா அப்படின்ற ரெண்டு கேள்விய முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் தன்னுடைய பேச்சுல. இல்ல, அதாவது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே கடந்த 9 இந்த 9 நாம் மத்தியிலே நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழல் அதுவே ஒழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து இந்த 9 காலத்தில் இருக்கக்கூடிய
பண மதிப்பீடுகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது இலங்கையில் எப்படி பணவீக்கத்தால் சீரழிந்து போன அந்த பொருளாதாரத்தின் நிலையை மீட்டெடுக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறதோ அப்படியான சூழல் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கும் என்கிற மாற்றத்தை ஏற்படுத்தினார். இல்லை என்று சொன்னால் அதே சூழ்நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும். அதோடு மாத்திரமல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் பெருந்தொற்று காலத்தில் ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு இந்தியா வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. பாஜகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேர்தல் ரீதியான கூட்டணியை தவிர கொள்கையில் ஒன்று இரண்டு மாற்றங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு இணைந்து இசைந்து இந்த கூட்டணி கடத்திலே தொடர்ந்து நாங்கள் பயணித்து வருகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய அந்த அப்படுக்கற்ற அந்த சேவைகள், இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடும். இரண்டாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மறைந்த தலைவர் திரு கருணாநிதி போன்று மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்று சொன்னால் இல்லை, கருணாநிதியை அந்த ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஒரு தடவைதான் அவர்கள் வருவார்கள். அப்படி மீண்டும் வருவதற்குரிய கடத்தை இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து விட்டது. ரெண்டு ஆண்டுகளில் கைதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதும், தொடர்ந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு சூழலும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த ஆட்சியை மக்கள் கொண்டு வருவார்களா என்பது சந்தேகம்தான். நன்றி நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. ஆனந்தி, தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்காத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு திமுக உறுதுணையாக இருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுக வெற்றி பெறணுங்கிற அந்த முனைப்போடு அவர் வந்து கட்சியின் தொண்டர்களை, முகவர்களை தயார்படுத்தியிருக்கிறார். அந்த பேச்சுடைய, முதலமைச்சருடைய பேச்சிலிருந்து, அதனுடைய சாராம்சத்திலிருந்து நாம் இதைத்தான் புரிந்துக்க வேண்டியதா இருக்கு. மற்ற செய்திகளுக்காக நீங்க தொடரலாம். ஆனந்தி, விரிவாக அலசியமைக்க நன்றி திரு கார்த்திகேயன்.